ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விலாக் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 2 o'clock அப்புறம் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். நைட் வரைக்கும் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், எங்கே போனோம் அப்படின்றதெல்லாமே வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றதே வந்து நான் இந்த வீடியோவில் இடையில சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். அண்ட் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ம், சரி பாப்பா. ஆ, பாப்பாக்குதான் போ. இப்போ வந்து பாப்பா என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த பக்கம் பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் மேலே வந்து பாத்திரம் இருந்துச்சு. எங்களுக்கு காஃபி போட்டது, பாப்பா காஃபி போட்டது, கிளாஸு அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பாத்திரம், நாங்கள் சாப்பிட்டது எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கம் உட்காந்து வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். பாப்பா என்ன பண்ணா அப்படின்னா, ஒரு பாத்திரமாக எடுத்துகிட்டு வந்துட்டே இருந்தேன். அப்போ நான் பாப்பா எடுக்காத எடுக்காத அப்படி சொல்லிகிட்டே இருந்தேன். பட் அவள் வந்து கேட்கவே இல்லை. அவள் பாட்டுக்கு வந்து ஒரு பாத்திரமாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாள். சரி, இப்போ எடுத்துகிட்டு எங்கே தான் கொண்டு போய் வைக்கிறா, அப்படி என்ன தான் பண்ணுறா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்ட்டு நான் வந்து வந்தேன். வந்து பார்த்தா எனக்கே கொஞ்சம் வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா பாப்பா என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, என்கிட்டேருந்து ஒரு பாத்திரமாக எடுத்துகிட்டு வந்து ஒன்று மேலே ஒன்று வந்து அழகாக வச்சு வந்து அடுக்கி வச்சுருந்தா எனக்கு வந்து பார்க்குறதுக்கே வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு, ஷாக்காகவும் இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் எப்படி அவள் அடுக்கியிருக்கா அப்படின்றத. ஒரு பாத்திரம் மேலே ஒரு பாத்திரம் வச்சு அந்த பாத்திரம் வந்து கீழே விழாத மாதிரி வந்து அவள் அடுக்கி வச்சுருந்தா. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், எனக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை வெளியில் நான் கூட்டிகிட்டு வந்தேன். கையில் வந்து லாஸ்ட்டாக ஒரு 2 பாத்திரம் எடுத்துகிட்டு வந்தா. சரி பாப்பா, அதை உள்ளே வச்சுறேன், நம்ம வெளில போயிட்டு அங்கே உட்காந்துருப்போம் அப்படின்னு சொன்னேன். பட் அதுக்கு என்ன போகிற, பால் வங்கையா? பாலும் இங்கே உள்ளே இருக்கு, நம்ம நைட்டு வாங்க. உடனே வா, உள்ளே வா. பாலுங்க இருக்கு, அம்மா உனக்கு சுட வச்சு வச்சிருக்கேனா? ம், உள்ள வச்சிரு தூக்காளிய. தூக்காளிய உள்ள வச்சிரு, அம்மா பால் வச்சிருக்கேன் உனக்கு, அங்க மேல சுட வச்சு வச்சிருக்கேன். சாப்பிட்டு எடுத்த இடத்துல வைக்கணும்ளா? நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் வெளியில் கிளம்பிட்டோம். பாப்பா வந்து அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் வந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறப்போ வந்து கரெக்டாக ஒரு 4 o'clock தான் ஆச்சு. 4 o'clock இல்லை 4:05 இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ நாங்கள் வந்து கிளம்பிவிட்டோம். இப்போ எங்கே நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம், ஒரு ஸ்கேனுக்காக வந்திருக்கோம். ஸோ நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து வர்றதுக்கு வந்து கரெக்டாக ஒரு 4:30 அந்த ரேஞ்சில் ஆயிடுச்சு. எங்களை வந்து 5 o'clock வர சொல்லியிருந்தாங்க ஸ்கேனுக்கு. ஸோ நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, கொஞ்சம் முன்னாடி வந்துடும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு டோக்கன் போட்டு கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. பட் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே எங்களுக்கு 4 டோக்கன் இருந்துச்சு எங்களுக்கு முன்னாடியே. ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டோக்கன் போட்டு உட்காந்துட்டோம். சரி ஓகே, வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 5 o'clock ஆகுது, 5:30 ஆகுது, ஸ்கேன் டாக்டர் வரவே இல்லை. சரி ஓகே, நம்ம அப்போ வெளியே எங்கேயா கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் போயிட்டு ஒரு கடைக்கு போயிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து உட்காந்து வெயிட் பண்ணுறோம். 7 o'clock தான் வந்து டாக்டர் வந்தாங்க. ஸோ அது வரைக்குமே தண்ணி குடிங்கன்னு சொல்லி தண்ணி வேறு வயிறு ஃபுல்லாக குடிக்க வச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் 7 o'clock டாக்டர் வந்து நாங்கள் வந்து 5th டோக்கன். ஸோ எங்களுக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்கே வந்து 8 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு உட்காந்துருந்தோம். 8:30 ஆகுது, டாக்டரை பார்க்க முடியல, டாக்டர் வந்து ரவுண்ட்ஸ் போயிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெயிட் பண்ணி, அங்கேயும் வந்து டாக்டர் இல்லை, டியூட்டி டாக்டர் தான் இருந்தாங்க. சரி ஓகே, காமிச்சிட்டு போயிடலாம், இல்லைனா நாளைக்கு எக்ஸ்ட்ரா அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு
எவ்வளோ நேரம் ஆனாலுமே காமிச்சிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உட்காந்துட்டோம். அப்புறம் வந்து டியூட்டி டாக்டரே உள்ளே வந்தது வந்து 8:40 அந்த டைமில் தான் உள்ளே வந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் உள்ளே போயிட்டு டியூட்டி டாக்டரை பார்த்து ஆல்ரெடி வந்து வெயிட்டிங்கில் 3-4-5 பேர் இருந்தாங்க. அவங்க பார்த்ததுக்கப்புறமா நாங்களும் வந்து போய் காமிச்சிட்டு அப்புறம் வந்து வெளியில் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில வர்றதுக்கு 9:00 ஆயிடுச்சு. சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொன்னால அதை நாங்கள் இப்போ சொல்கிறேன். வி ஆர் ப்ரெக்னென்ட். ஓகே, நாங்கள் வந்து இப்போ செகண்ட் பேபி வந்து கன்சீவாக இருக்கேன். எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பேபிக்கு வந்து பார்த்துருப்பீங்க வீடியோஸ்லலாம், அவளுக்கு வந்து 1.5 வயசு ஆகுது. இப்போ வந்து நாங்கள் இந்த ஸ்கேன் பண்ணது வந்து 60 டேஸில் பண்ணோம். 60 டேஸில் இந்த ஸ்கேன் எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பேபி வந்து ஃபெலோபியன் டியூப்பில் இருந்து கர்ப்பப்பைக்கு வந்து வந்துருச்சா அப்படின்றத வந்து பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த 60 டேஸ் ஸ்கேனு. இதில் வந்து பேபியோட ஹார்ட் பீட்டை வந்து நம்மளால் கேட்க முடியும். ப்ளஸ் வந்து பேபியை வந்து ஓரளவுக்கு, உங்களுக்கு செகண்ட் பேபியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பேபி தெரியும் இதுதான் பேபி அப்படின்ட்டு. ஃபஸ்ட் பேபியாக இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோ கிளியராக வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த நம்ம ஸ்கேன் பண்ணுறப்போ நமக்கு ஸ்க்ரீனில் காட்டுவாங்கள்ல அதில். அதுக்கப்புறமா வந்து ரிப்போர்ட்டில் வந்து பேபியோட லென்த் எவ்வளோ இருக்குது, அது வந்து எந்த இடத்துல இருக்குது, சார் நம்மளோட சர்விக்ஸில் இருக்கா, அந்த மாதிரி எல்லாமே வந்து அதுலேயே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து எல்லாமே ரிப்போர்ட்டில் வந்து கிளியராக கொடுத்துருவாங்க பேபியை பற்றி. ஸோ இதுதான் இந்த ஸ்கேனு. அண்டு இந்த பேபி வந்து நாங்கள் கன்சீவாக இருக்கேன் அப்படின்றது வந்து என்னோடய அந்த பீரியட் டேட்டுக்கு முன்னாடியே வந்து எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நாங்கள் வந்து அப்போவே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் நம்ம கன்சீவாக தான் இருக்கோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா வந்து பீரியட் மிஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து ஒரு 6-7 டேஸ்க்கு அப்புறம் நாங்கள் கார்டு வந்து செக் பண்ணி பார்த்தோம். சில பேருக்கு வந்து தோணும், பாப்பாக்கு 1.5 வயசு தானே ஆகுது, இப்போவே செகண்ட் பேபியா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம கையில் இல்லை, கடவுள் கொடுக்குற ரொம்ப பெரிய கிஃப்ட்டு. ஸோ நம்ம சந்தோஷமாக வந்து அதை வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் எப்போவாக இருந்தாலுமே சரி. ஸோ நாங்களும் அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் இப்போது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.